वेलकम टू श्री शंकरा योगम यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்று நாம பார்க்கிற டாபிக் கருப்பு கவுனி அரிசி நம்ம தொடர்நிலையா பாரம்பரிய அரிசி வகைகளை பார்த்துட்டே வரோம் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கருப்பு நிறம் சிகப்பு நிறமா இருக்கு ஏன் அப்படி கேட்டா அது எல்லாமே என்னது தோலோட இருக்கும் பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே தோலோட இருக்கும் பட்டை திட்டி அரிசிகள் எல்லாமே வெள்ளையா இருக்கும் அப்படிங்கறத தான் உண்மை அப்போ இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பயன்படுத்துறோம் இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கறத இப்ப பார்க்க போறோம் இது வந்து யார் முக்கியமா பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படி கேட்டா நம்மளுடைய இந்திய மன்னர்கள் இந்தியா மற்றும் சீனா இந்த ரெண்டு நாட்டவர்களும் மன்னர்கள் முக்கியமான மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க இது ஒரு தடை செய்யப்பட்ட அரிசி யார் தடை செய்தது அப்படி கேட்டா மன்னர்கள் வந்து அவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மக்கள் புழக்கத்தில இருக்க கூடாது மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தணும் அப்படி சொல்லி தடை செய்யப்பட்டது அப்போ இந்த அரிசி பாத்தீங்கன்னா மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுறதுக்கு பாயசமா கருப்பு கோணி பாயாசம் கருப்பு கோணி அரிசி சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்களாமா இன்ன இப்போ ரீசன்ட்டா வந்து புழக்கத்தில இருக்குது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இது காரக்குடி அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இது வந்து புழக்கத்தில இருக்கு ஆனா இந்த பாரம்பரிய சுவைகள் இப்போ நிறைய மக்கள் மனதில் நிறைய விழிப்புணர்வு வந்து இந்த அரிசியை வந்து நிறைய வாங்கி பயன்படுத்தாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி 10-12 மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம வந்து சாதாரண ஒரு பானையில் வச்சு செய்கிறோம் ஒரு குண்டால வச்சு செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 நிமிடம் வேக வைக்கணும் அப்படி வேக வச்சோம்னா இது வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் குழம்போட சேர்த்து சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த கருப்பு கவுனியில் பாயசம் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்ச விஷயம் அந்த அளவுக்கு இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பலதரப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ உயிர்கொல்லியாக இருக்கக்கூடியது என்னது புற்றுநோய் புற்றுநோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலேங்கிறாங்க இரத்த புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் த்ரோட் புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க அப்போது புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த உணவு வேலை செய்யுது அதான் கருப்பு கவுனி அரிசி அப்போது கருப்பு கவுனி அரிசியை நம்ம உணவாக செஞ்சு சாப்பிட்றது நல்லதா கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சி தான் மிக மிக சிறந்தது நம்ம 10-12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சிலேயோ 1-2 அடிச்சுட்டு நம்ம வந்து கஞ்சியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது முக்கியமாக உடல் பருமனை வந்து குறைக்குது புற்றுநோய் செயல்களை அழிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம் நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் 60,000 மைல்கள் பயணிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து சீர்படுத்துறது இந்த கருப்பு கவுனி அரிசி அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா குதிங்கால் வலி இப்போ டீச்சர்ஸ் ஆகட்டும் நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கர் ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குதிங்கால் வலி எல்லாத்துக்குமே இருக்குது அந்த குதிங்கால் வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த குதிங்கால் வலி நல்லா மறையிறத உங்களால் நல்லா உணர முடியும் இன்னொன்று எல்லாத்துக்குமே இப்போ 100-60 பேர்த்துக்கு வந்து சுகர் இருக்குங்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது அப்போது இந்த கணைய நோயை வந்து குணப்படுத்துகிற முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது அப்போது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சீர்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவுது இன்னொன்று சொல்லப்போனால் இந்த சுகர் வர்றதுக்கு காரணமே அஜீர்ண கோளாறு தான் அப்போ அஜீர்ண கோளாறுங்கிறது என்னென்னா நாற்றத்து இல்லாத உணவுகள் தான் நம்ம அதிகமாக எடுத்ததுனால தான் நமக்கு சுகருங்கிறது ஒன்று வந்துச்சு நம்மளுடைய கல்லீரல் சரியாக இயக்கம் வந்து குறைஞ்சிது அப்போது நார்ச்சத்து அதிகமாக உள்ள பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நம்ம கல்லீரலை புதுப்பித்து கல்லீரல் சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துது மலத்தையும் எளிதாக வெளியேற்றுது அந்தளவுக்கு ஆற்றல் மிகுந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உடலில் வீக்கங்கள் ஏற்படுது பார்த்திங்களா காரணமே இல்லாமல் எனக்கு இங்கே வீக்கிங் சார் இங்கே வீக்கிங்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வீக்கங்களையும் குணப்படுத்தும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா முடி உதிர்வுத்தன்மை முடி வளர்ச்சி குறைபாடு இது மாதிரிலாம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வந்து சத்து குறைபாடும் உடம்பில் அதீதமான வெப்பத்தன்மையும் தான் காரணம் அப்போது இந்த கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி வச்சு தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி கருமையாகவும் முடி நீளமாக வளரக்கூடிய தன்மையும் ஏற்படும் நிறைய பேர் வந்து மறுபடியும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு 5-6 டம்ளர் வந்து தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் அப்படி ஊற்றி நம்ம 40-50 நிமிஷம் வேகம் வச்சோம்னா நல்லா வெந்துடும் இல்லை சார் நான் குக்கரில் தான் செய்ய தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 10-12 விசில் விடணும் மேற்கொண்டு
இந்த கருப்பு பூனை இறைச்சியை பயன்படுத்தி அதோடய நன்மைகளை தெரிஞ்சுக்குங்க. குறைஞ்சது ஒரு 21 நாள் பயன்படுத்தினாவே நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும். அனைவரும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும். படைத்த இறைவனுக்கும் பெற்றெடுத்த ஆயுதந்தையருக்கும் வாய்ப்புடுத்த குருவுக்கும் நன்றி. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும்.